Hi students, welcome all. Now let's learn about center of gravity today. The center of gravity appadina enna nu therinjikkuradhukku munadi first gravity na enna nu paapom. Gravity appadina puvi irupu appadina artham. Nama vaalra bhoomiyila nama ellarume nilaya thaiyila nikkiradhu kaaranamey indha gravity nala da. Indha puvi irupu mattum illama pochu appadina nama ellarume kaathula melandittu da irundhirupom. Ippo center of gravity na enna nu paapom. இப்போ இந்த புக்கு வந்து என்னோட கை விரல் மேலே நிற்க வச்சுட்ருக்கேன். எந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த புக்கு வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கிதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சப்போஸ் இப்போது நான் இந்த பக்கம் என்னோட கை விரலை மாற்றிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்டில் இந்த புக்கு நிற்காது, கவிழ்ந்து கீழே விழுந்துடும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான், ஏதாச்சும் ஒரு புள்ளியில் மட்டும்தான் இந்த புக்கு வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கும். அந்த புள்ளிக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. த பாயிண்ட் அட் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் பேலன்ஸ்டு. இட் இஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு புள்ளியில் மட்டும்தான் ஒரு பொருளோட மொத்த எடையுமே வந்து செயல்படும். அந்த புள்ளிக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடுத்ததாக நவ் லெட்ஸ் சீ ஹவு டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் அ ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஈர்ப்பு மையம். ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் இருக்கும், அதாவது ஒழுங்கான வடிவம் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி இல்லை ஸ்கொயர் சர்க்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் இருக்கிறது ஆப்ஜெக்ட் தான் நம்ம ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு கெட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை தூக்கி நம்ம ஃபிங்கர் மேலே நிற்க வச்சோம் அப்படின்னா அந்த பாயிண்டில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்டில் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ் ஆகி நிற்கும். வேறு ஏதாச்சும் பாயிண்டில் நிற்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கவிழ்ந்து விழுந்துடும், இட் வில் டோப்பிள். இப்போது உங்கள் பென்சில் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேலுக்கு நீங்கள் எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் ஸ்கேல் வந்து லாங் சைஸ் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் 15 அப்படிங்கிறது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியாக இருக்கும். சப்போஸ் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த 7.5 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. Now let's see how to find the center of gravity for a irregularly shaped object. Irregularly shaped object அப்படினா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் வந்து இருக்காது, ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். இப்போ இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படினா ஃபஸ்ட்டு நான் வந்து அதோட லேமினால் 3 ஹோல் அதாவது ஒரு 3 ஓட்டையை வந்து போடுறேன். ஸோ இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். அண்ட் இதை வந்து நான் ஃபஸ்ட் ஹோல்னும் இந்த செகண்ட் ஹோல்னும் தேர்ட் ஹோல்னும் நான் வந்து பொசிஷன் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஹோல் ஓட்டையில் ஒரு ஊசியை இறக்குறேன். அண்ட் இந்த ஊசியில் நூலை கெட்டி நான் ஒரு பீட் ஒரு முத்தை வந்து தொங்க விடுறேன். முத்தோட வீட்டுக்கு நூல் வந்து ஒரு பக்கமாக இழுக்குமா, ஸோ அந்த லைன்லேயே நான் ஒரு கூடு போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஓட்டைக்குள்ளே ஊசியை இறக்கி நம்ம நூலை கெட்டி வச்சோம்ல இதே ப்ரொசீஜரை வந்து செகண்ட் ஹோலுக்கும் தேர்ட் ஹோலுக்கும் நம்ம பண்ணணும். இதை திருப்பி செகண்ட் ஹோலுக்கும் தேர்ட் ஹோலுக்கும் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு டாட் லைன் வரும் அண்ட் இங்கே ஒரு டாட் லைன் வரும். ஆக மொத்தத்தில் இந்த 3 லைனும் பாயிண்ட் சேர்கிற இடம் வந்து இங்கே. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்படி தான் நம்ம இரகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்ஸ் வெல். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ டு வாட்ச் மை சேனல். இந்த வீடியோ மாதிரி இன்னும் பல வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னமும் போட போகிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சீ மை பிளேலிஸ்ட். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.